வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பராக வெயிட் போடக்கூடிய நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்கான பாசிப்பருப்பு பால் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வெறும் பால் சாதம் ரெசிபி வந்து நம்ம சேனல் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாசிப்பருப்பு பால் சாதம் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பால் சாதம் மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு பசும்பால் கொடுத்து பழக்கின குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எந்த டைம் வேணாலும் கொடுக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்லா வெயிட்டும் போடும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய பிரணேஷ் மாம் பிளாக் சேனலில் வந்துட்டு என்னுடைய ஃப்ரிட்ஜ் டூர் போட்டிருக்கேன். ஹோம்மேட் கிளீனிங் லிக்விட் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரிட்ஜை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஃப்ரிட்ஜ் டோரில் இருக்கிற ரப்பர் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய பிரணேஷ் மாம் பிளாக் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிப்பருப்பு பால் சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு மூங் தால் வந்து எடுத்திருக்கேன், உடைச்ச பருப்பு தான். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1:5, அதாவது நீங்கள் 1/2 டம்ளர் வந்து அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 டைம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 5 விசில் விடுங்க, சாதம் நல்லா குழைவாக வரும். இது கூட ஒரு 7 காயும் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. இதை வந்து பாத்திரத்தில் கூட செய்யலாம். இப்போது 5 விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் சாதம் எவ்வளோ குழைவாக வெந்துட்டுருக்குன்னு. இதில் வந்து அந்த 7 காயை தனியாக எடுத்து போட்டுருங்க. இப்போ அந்த சாதத்தை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுருங்க. நீங்கள் மிக்சியில் தான் அரைச்சி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா மிக்சியில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு கூட எடுத்துக்கோங்க. இதை கையில் நல்லா மசித்தா கூட நல்லா சாஃப்டாக சூப்பராக மசிஞ்சு வந்துடும். இப்போது மசித்து வச்சுருக்கிற சாதத்தை நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இது கூட காய்ச்சின பால் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குது, அதை வந்து இது கூட சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோ. இது கூட ஸ்வீட்டுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். குழந்தை ஸ்வீட் மைல்டாக சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் வந்து எந்த அளவுக்கு குழைவாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா குழைவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக இது கூட நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு வந்து ஊட்டினீங்க அப்படின்னா சூப்பராக வெயிட் போடும், டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லா இருக்கும். நைட் டைம் வந்து நெய் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் குழந்தைய விளையாட விட்டு தூங்க வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நல்லா டைஜஸ்ட் ஆயிரும். நம்மளுடைய ரொம்பவே யம்மியான பாசிப்பருப்பு பால் சாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.